பார்த்துக்கிறோம். கொஞ்சம் சன்ஸ் இடைவேல விட்டுருக்கு. தட் ஐ வாண்ட் டு டூ கீழ்கண்டவற்றை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துவார். இப்போ இதில் நம்ம எப்போவுமே என்ன நினச்சிக்குவோம், ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு நினச்சிக்குவோம் இல்லையா. ஒய் ஈக்குவல் டு காஸ் கியூப் எக்ஸ். இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு காஸ் கியூப் எக்ஸில் இந்த காஸ் எக்ஸ் ஹோல் கியூப் அப்படின்னு நினைக்கிறேன். எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம யூ அப்படின்னு நினச்சிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை வந்து யூ எங்க, யூ சமம் காஸ் எக்ஸ் எங்க அப்படின்னு எழுதிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ யூ எங்கே வரும், யூ வில் கம் இந்த நியூமரேட்டர் பை டி போட்டு இங்கே எக்ஸ் இருக்கிறப்ப இந்த இடத்துல எக்ஸ் நடக்கும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த சம் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த யூ இங்கே வரணும், இந்த எக்ஸ் வந்து இங்கே வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. காஸ் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கு யூ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ டியூ பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் நம்ம என்ன வச்சுட்டோம், யூன்னு வச்சுருந்தோம். இப்போ இந்த கியூபை அப்படியே போடும். இந்த இடத்துல ஒய் வந்து நீங்கள் ரெண்டு விதமாக எடுக்கிற, ஒன்று வந்து காஸ் எக்ஸை யூன்னு வச்சுட்டோம். அப்போ யூ ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு அந்த யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறது. இந்த ரெண்டையும் கவனமாக பார்க்கணும். இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். இந்த காஸ் எக்ஸை யூன்னு வச்சுட்டோம். ஸோ இங்கே யூ அப்படின்னு எழுதிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஒய் ஈக்குவல்னு எழுதி காஸ் எக்ஸை யூன்னு வச்சுருந்தோம்னா இதை எடுத்து நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒய் எங்கே வரும், நியூமரேட்டரில் பை டி இன்ட்டு எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், யூவை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். ஸோ இந்த இடத்துல யூ அப்படின்னு போடணும். இதில் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ஒய் வரும், இந்த இடத்துல யூ வரும். ஸோ இது இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்ம ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ த்ரீ எங்கே வரும், சைடில் வரும். ஸோ த்ரீ யூ ஸ்கொயர். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையானது டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். இந்த இடத்துல என்ன இருக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ். எல்லா கொஸ்டினுமே ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் காண்க அப்படின்னு சொல்லி வர முடியும். ஈக்குவல் டு இந்த இடத்துல டிஒய் இங்கே எழுதிங்க, டிஎக்ஸ் இந்த இடத்துல எழுதிங்க. இதில் நான் நிறைய டைம்ஸ் எழுதிருக்கிறேன். மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் திஸ் ஸ்டெப். இந்த இடத்துல நம்ம டியு டியு. ஸோ தட் இதை கேன்சல் பண்ணணும்னா திரும்ப நமக்கு டிஒய் பை டிஎக்ஸே கிடைக்கும். பட் கேன்சல் பண்ண வேண்டாம், நான் அது எதனால் அப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ தட் இப்போ நம்ம டிஒய் பை டியு, டிஒய் பை டியு என்னன்னு கண்டுபிடிச்சிருந்த, த்ரீ யூ ஸ்கொயர் இன்ட்டு டியு பை டிஎக்ஸ். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டியு பை டிஎக்ஸ் இதை எழுதிக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன எழுதுவோம், மைனஸ் சை எக்ஸ். ஸோ திஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், யூவை மாற்றணும். யூ என்னன்னு வச்சுருந்தோம், காஸ் எக்ஸ்னு வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்துல காஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். அப்போ இந்த இடத்துல த்ரீ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்க, மைனஸ் சைன் எக்ஸ் தென் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இந்த இடத்துல நமக்கு இந்த சைன் எக்ஸ் இந்த இடத்துல காஸ் எக்ஸில் ஒரு காஸ் எக்ஸ் எழுதிட்டு அதாவது ரெண்டு தடவை பிரிச்சு எழுதிக்கிறோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறத காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டோம். அப்போ இதில் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், இங்கே ஒரு பை டூ போட்டுட்டு இங்கே ஒரு அடுத்த ஸ்டெப்பில் வேணால் போட்டுக்கிறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ. ஸோ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூ இன்ட்டு டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் தென் காஸ் எக்ஸ். இப்போ இந்த டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்க, ரவுண்ட் பண்ணிட்டு இது வந்து நம்மளாக போட்டுட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் டூ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டூ எக்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஆன்சர் அங்கே இடையில நான் இந்த அளவுக்கு எழுதுகிறேன். ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூ சைன் டூ எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது எடுத்து ஆன்சர் போதும்.
2 minus 3 by 2 sin 2x cos x. So this one is the correct answer. Inna oru sum irukku adha vandha namakku solliram idu adichirala. So adutha varakuriyadhu root of 1 plus cos square x. நமக்கு ஏற்கனவே தெரியும் d of root x different c by dx of root x equal to 1 by 2 root x. அப்படியே டைரக்டா எழுதிடலாம் 1 by 2 root x அப்படின்னு. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இது x பவர் ஆஃபா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் n into x பவர் n minus 1 அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஆஃப் இன்ட்டு இங்க ஆஃப் மைனஸ் 1. ஸோ x பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் கீழே கொண்டு வந்தா பிளஸ் ஆஃப் ஆகிடும். அது அப்படியே என்னவோ மாறிடும் ரூட் நாள். ஸோ இவ்வளோ ஸ்டெப் நோ நீட் டு தட் டைரக்டா 1 பை 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருக்க என்ன எடுக்கலாம் y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம என்ன வச்சுக்கலாம் யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஸோ u ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எங்க அப்படின்னு எழுதிட்டு அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன எழுதணும் டி யு கீழே என்ன வரும் டி எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் எழுதுவோம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஜீரோ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஸ் 2x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும் y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னென்ன வச்சுட்டோம் வி கீப் இட் அஸ் யூன்னு வச்சுட்டோம். u அப்படின்னா என்ன u பவர் ஆஃப் இருக்கும் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா எழுதிடுவோம். ஸோ dy பை டி வாட் யூ ரைட் எக்ஸ் எழுதக்கூடாது இங்க என்ன இருக்கு யூன்னு இருக்கு அப்போ யூ ஆர் ரைட்டிங் u ஈக்குவல் டு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண 1 பை 2 ரூட் யூ. இதை இந்த ஃபார்முலா படி நம்ம இதை எப்படி எழுதுறோம் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இதே தான் எக்ஸுக்கு பதில் u அப்படின்னு போட்டுக்கலாம். நீ வேண்டாம் இந்த ஸ்டெப் எழுதியே கூட டைரக்டா இது பண்ண வந்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் dy பை dx. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு dy இங்கே போட்டுக்க தென் இந்த ரெக்கோர்டு போட்டு dx இந்த சைடு போட்டுக்க இந்த கீழே மேலே என்ன எழுதணும் du du. ஸோ யூ ரைட் du இங்கேயும் du அப்படின்னு சொல்லி எழுதி. ஸோ இந்த தட் இஸ் ஈக்குவல் டு dy பை du dy பை du ஈக்குவல் டு 1 பை 2 ரூட் யூ. ஸோ 1 பை 2 ரூட் யூ இன்ட்டு டியு பை டிஎக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2x. இஸ் இஸ் நத்திங் பட் 2x. ஸோ 2x அவ்வளோதான் வேணும் 2x. ஸோ திஸ் ஈக்குவல் டு 2 டு கேன்சல். ஸோ 1 பை ரூட் யூ யூவை மாற்றணும் யூ நம்ம என்ன நினச்சிட்டோம் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது எழுதுறோம். ஸோ வி செக் தி ஆன்சர். இங்கே ரூட் எழுதல் வந்துட்டோம் இல்லையா டிஒய் பை டிஎக்ஸில் நெட்டில் ரூட் இருக்கு நான் ரூட் எழுத வந்துட்டேன். ஸோ திஸ் த ஆன்சர். இதனுடைய அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.